ஹலோ காய்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா, வேலூர் காட்பாடியில் இருக்க மகிழம் கார்டன் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன ஃபுட் அவைலபிளாக இருக்குது, அதோடய ப்ரைஸ் எல்லாமே இந்த வீடியோட எண்டில் பார்க்கலாம். ஸோ இது எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிட்டுனா, காட்பாடியிலேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் உள்ளே லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண ஃபுட் என்னென்னா, பார்பிக்யூ சிக்கன் விங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். ஸோ நல்லா சாஸியாக கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு ப்ரான்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேஃப் ஸ்டைலில் ஃப்ரைட் பண்ணி, ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு டிப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட டிப்பு தான் ரொம்ப சூப்பராக இருந்தது, ஃப்ரைட் ரன்மா தான் இருந்தது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி டிப்பு தராங்க, ஸோ அது நல்லாவே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேஸ்வான் சிக்கன் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ சிக்கன் நூடுல்ஸ் டேஸ்ட் நல்லாவே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ட் டிஷ்னே சொல்லுவேன், சிக்கன் சேட்டே. ஸோ இது பார்த்தீங்கன்னா பீனட்டில் செஞ்சுருந்தாங்க. ஸோ இது கொடுக்குற டிப்பும் பீனட்டில் தான் இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்து, மஸ்ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேஸ்வான் சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நூடுல்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரைஸ் கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. ஸோ நூடுல்ஸ் நல்லாவே இருந்தது சொல்லுவோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம், இதுவும் மஸ்ட்ரைனே சொல்லுவேன். ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக இல்லாமல் ரொம்ப தெக்கட்டாமல் பக்காவான காம்பினேஷனில் இருந்துச்சு. ஸோ இதுவும் மஸ்ட்ரைனே சொல்லுவேன், இங்கே போனால் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்ன மஸ்ட்ரை டிஷ் இருக்குது, அது என்ன ஸ்பெஷல்ன்றதை நான் இமேஜ் அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அங்கே இருக்க டெசர்ட்ஸ், ஸோ இங்கே இருக்க ஸ்டார்டர்ஸ், ஸோ எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்க ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் என்ன ஸ்பெஷல், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஸோ அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் இருக்க ஸ்பெஷல் ஐட்டம்லாம் எப்படி இருக்கும் அதோடய நேம் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட ஈஸியாக இருக்கும். ஸோ இது முடிஞ்ச உடனே இதோட மெனு டீட்டெயில் அண்ட் ப்ரைஸிங் டீட்டெயிலும் நான் கொடுக்குறேன், அப்படியே பாருங்கள். ஸோ இதுதான் இங்கே இருக்க ப்ரைசிங் அண்ட் அவைலபிள் ஃபுட். ஸோ ப்ரைசிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் ஒரு கன்சர்னில், ஒரு நல்ல ஃபுட்டு ஒரு நல்ல ஆம்பியன்ஸில் சாப்பிட்லாம் இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ணும், நிறைய பேர் போகிறீங்க அப்படின்னா ப்ரைஸ் மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ மினிமம் 400 அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கு, 300, 400, 700, 800 தான் இருக்குது எல்லா டிஷ்ஷுமே. ஸோ அது மட்டும் பார்த்துக்குங்க. இவங்க பக்கத்துலேயே ஓப்பன் பார்ட்டி ஆள் வச்சுருக்காங்க, அது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸோ அதோட வீடியோ காட்டுறோம் பாருங்கள். ஸோ மோர் தென் 100 ஆர் 150 மெம்பர்ஸ் உட்கார அளவுக்கு இருக்குது. ஸோ இது ஓப்பன் பார்ட்டி ஆள் தான். ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா பார்ட்டி ஆள் ப்ரைஸிங் வந்து ஃப்ரீ தான், பட் வந்து ஹெட் கவுண்ட்டை பொறுத்து ஃபுட்டுக்கு மட்டும் காசு வாங்குறாங்க. ஸோ அரவுண்ட் 800 அந்த ரேஞ்சுக்கு வாங்குறாங்க பர் டே. ஸோ இது கொஞ்சம் அதிகமான ஹெட் கவுண்ட் வந்தால் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகும், கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அதுக்கு அந்த மாதிரி அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சதுனால் லைக் ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.